kill him. Kill him. Yeah.
கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்குள்ள எப்படி டேய் ப்ரமோஷன் கன்ஃபர்ம்ட் அதுல சார் நான் சொல்றது என்ன பண்ணி நீ போய் எஃப்ஐஆர் ரெடி பண்ணு யோ நீங்க ரெண்டு பேரும் போய் பாடி ரெக்கவர் பண்ணுங்க டேய் அரை மணி நேரத்துல மீடியா மொத்தமா இருக்கணும் எல்லா சேனல்லயும் நான் தான் தெரியணும் அத பார்த்து என் பொண்டாட்டி மிரல்னோ ஹூ ஆர் யூ சிச்சா ஹூ ஆர் யூ இதெல்லாம் ஓகே சார் இவர் கொலை பண்ணிருப்பாரா டேய் அங்க நல்லா பாறா அவன் துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி இல்ல விரல வச்சிருக்கான் ஆ சார் நாம ஒன்னு செய்யலாம் பாடி கடிச்சதுக்கு அப்புறம் மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் டேய் முட்டா பையிலே பாடி வந்துருச்சுனா நான் டிவில வர மாட்டேன் அந்த ஏசிபி தான் வருவான் நான் டீயை குடிச்சிட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லோருக்கும் ராம்சா கௌதம் நல்லவே
செலிபிரிட்டி ஆனா இன்னிலிருந்து அவன் கொலைகாரன். இந்த கொடூரமான கொலையை செய்த ராக்ஷார் கௌதம் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். எதற்காக இந்த கொலையை கௌதம் செய்திருக்க கூடும்? மக்களோட மனசை கொள்ளடிச்ச மிஸ்டர் கௌதம் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காரு. கொலை பண்ணிட்டு தப்பிக்கும் போது தான் நாங்க அவனை பிடிச்சோம். கௌதம் இந்த கொலையை செய்ததற்கு காரணம் என்ன? தனது பெற்றோரை கொன்றவர்களை பழிவாங்குவதற்காக. இந்த ஜான் பாஷா கிட்ட இருந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. இப்படி ஒரு கொலையை செய்வதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இதில் ஒரு கொலை இந்தியாவிலும் மற்றொரு கொலை ஆம்ஸ்டர்டாமிலும் நடந்துள்ளது. இந்த கேஸ் பத்தின விசாரணைக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வரும். தமிழ்நாடு போலீஸை யாரும் குறைச்சலா இடப்படாதீங்க. பாலாஜி சார், எல்லா சேனல்லையும் கௌதமோட நியூஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம சேனல்ல மட்டும் ஏன் வரல? சமீரா கௌதமோட நியூஸ் ஹோல் பண்ணிருக்காங்க சார். வேற சமீரா நியூஸ் ரூம்ல இருக்காங்க சார். சமீரா எஸ் சார், ராக் ஸ்டாரோட நியூஸ் ஏன் ஹோல்ட் பண்ணிருக்காங்க? கெட்டிங் ரெடி சார். வாட்ஸ் தி மேட்டர், டெல் மீ ஐ சே. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷுவல் ஷூட் பண்ணிருக்கேன் சார், ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ரெடியா? 3, 2, 1, go. வெல்கம் டு ஐ நியூஸ். பிரபல ராக் ஸ்டார் கௌதம் யாரையோ கொலை செஞ்சுட்டு தான் வந்த நியூஸ் எல்லாரையும் அதிர்ச்சடைய வச்சிருக்கு. இந்த குற்றம் எப்படி நடந்தது, அந்த இடத்துல நடந்தது என்ன, அந்த சம்பவம் மொத்தத்தையும் ஐ நியூஸ் ஷூட் பண்ணிருக்கு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த விஷுவல உங்களுக்காக நாங்க ஒளிபரப்புறோம்.
என்ன? இத மெடிக்கல் டம்ல சொல்லணும்னா இன்டகிரேஷன் டிஸார்டர். அதாவது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்கும். சரியா சொல்லணும்னா இவங்க இல்லாத ஒண்ணே இருக்கறதா கற்பனை பண்ணிக்குவாங்க. கௌதமோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாலும் அவங்க இன்னும் உயிரோட இருக்கறதா நினைக்கிறார். இந்த விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அவரோட அம்மா அப்பாவை யாரோ மூணு பேர் கொன்னுட்டதாவும் அந்த மூணு பேரை இவர் கொன்னதாவும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் அவங்கள கொன்னுட்டதா சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு. மொத்தத்துல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இதான் அவருடைய ப்ராப்ளம். பட் யூ டோன்ட் வரி, இனிமே நான் அவரை பாத்துக்கிறேன். சொல்லுங்க உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? கௌதம் நில்லு, ஓடு. கௌதம், உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். தெரியாது. சரி, உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? உங்க அம்மா அப்பாவையே உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா அவங்களை யாரோ கொன்னுட்டதா சொல்றீங்க. சரி, உங்க அம்மா அப்பா பேராவது தெரியுமா? தெரியாது. கொன்னவங்க பேராவது தெரியுமா? அதுவும் தெரியாது. That's crazy. நான் அவனுங்களை கொன்னது ஒருவேளை பொய்யா இருக்கலாம், ஆனா அவனுங்க என் அம்மா அப்பாவை கொன்னது உண்மை. எல்லா பேஷண்ட்டும் இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட்ன்னு சாதிப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்திருக்கேன். நான் சொல்றது உண்மை. நீங்க சொல்றது பொய்ங்கிறதுக்கு ஆதாரமா என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இன்டகிரேஷன் டிஸார்டர். இதுக்கு என்ன சொல்றீங்க? Do you have any proof? ஐயோ, இது உண்மைதானே? Of course, damn it. எப்படி தெரிஞ்சது? வலிக்குதியா? It's paining, man. அந்த வலி உன்னை உண்மையை சொல்ல வச்சதுனா, எனக்குள்ள இருக்கிற இந்த வலி என்ன உண்மையை சொல்ல வச்சது? ஏன் உன்னை கொன்னன்னு சொல்லல? ஏன் உன்னை கொண்டதா சொல்லல? ஏன் உன்னை கொண்டதா சொல்லல? அந்த மூணு பேர் மட்டும் ஏன் கொன்னன்னு சொன்னேன்? ஏன்னா அவனுங்க என் குடும்பம். கௌதமோட நினைவில் இருக்கிற நபர்கள் நிஜத்திலே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இம்பாசிபிள். சயின்டிஸ்ட், ஓ எக்ஸ்பெரிமெண்டோட டீடைல்ஸ் எல்லாம் வெளியே வந்தா என் கம்பெனிக்கு பெரிய நஷ்டம்னு தெரிஞ்சு வளர்க்க என்கிட்ட வச்சுக்கிட்டா உயிரோட இருக்க முடியாதுன்னு ஏன் தெரியாம போச்சு. பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிட்டேங்கிறதுனால கொலை பண்றத விட்டுருவேன்னு நினைச்சியா? உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உங்க கம்பெனி ப்ராடக்டால இந்த மண்ணை விஷமாயிட்டு இருக்கு. பலவிதமான கேன்சர் வரும். மொத்தத்துல நாடே அழிஞ்சிடும். நான் கூப்பிட்ட உடனே வந்ததால பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தியோ நினைச்சேன். ஆனா உனக்கு உயிர் மேல கூட ஆசை இல்லைல்ல. உன்னை பார்க்க வரத ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒருவேளை நீ என்ன கொன்னா நீதான் பண்ணேன்னு உலகம் பூரா தெரிஞ்சிடும். நான் கொலை பண்றப்ப எந்த ப்ரூஃபுமே இருக்காது. So officially it's not a murder, you know why? நான் கொலை பண்ண நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்.
திரும்பவும் கௌதம் கேஸ், அப்புறம் என்னையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாய போடுறேன், இந்த தடவை ப்ரமோஷன் கன்ஃபார்ம். ஓ ஹலோ ராக் ஸ்டார், இந்த தடவை யாரை கொண்டீங்க? ஓ சாரி, யாரை கொண்டதா நினைச்சீங்க? என்னதான் யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓ அப்படியா, அட்டாக் நடந்த மாதிரி தான் இருக்கு, அட்மாஸ்பியர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்படின்னா யார் அட்டாக் பண்ணிருக்காங்க? அதான் சார், சார் ஒரு ஆள் பீர் பாட்டில குத்துறாருல, அவங்க ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிருப்பாங்க. ஓடி போனவங்கள பிடிச்சிடலாம், ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. அடுத்து என்ன சார் பண்ண போறாரு? ஹலோ, என்ன தேடிக்கிட்டு இருக்க சொல்லியா? கேமரா என்னது? அதுல உங்க போட்டோ இருக்கும். ஓ சார், இந்த தடவை கற்பனைல கேமராவும் இருக்கு சார். ஹலோ, நீ எங்க தேடினாலும் அது கிடைக்காது. நீ பாட்டிலால குத்துவ, ஆனா பாடி இருக்காது. போட்டோ எடுப்ப, ஆனா கேமரா இருக்காது. நீ கனவு கனவு, ஆனா எனக்கு வேலை போயிடும். உன்ன ஒரு தடவை நம்மனா என்ன முட்டா பையனாங்க, இன்னொரு தடவை நம்மனா என்ன அன்பாஷன் சொல்லுவாங்க. அன்பாஷன் சொல்லுவானுங்க. என்ன இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடைஞ்சது எப்படின்னு எனக்கு தான் தெரியும். எப்படி சார்? எப்படியா? இதோ நான் காட்டுறேன் பாரு, இன்னும் காட்டுறேன். இதோ பாரு சார். வேணா சார், சார் உண்மையிலே உங்க மேல தாக்குதல் நடந்திருக்குன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாதது எல்லாம் பொய்யும் இல்ல, நிரூபிக்கப்படுறது எல்லாம் உண்மையும் இல்ல. உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. உண்மை பொய், என்னோட உண்மைகள் மத்தவங்களுக்கு பொய்யா தெரியுது. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை மத்தவங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. நான் என் கண்ணால பார்த்த உண்மைகளை மத்தவங்க கற்பனைன்னு சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற இந்த உண்மையை உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பயணம். அம்மா, 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 அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன்? கோவாக்கு ஃப்ளைட். அப்போ மரபணு விதைகளால் ஏற்படும் சைடு எஃபெக்ட் ஸ்பைஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட். ஓகே, அடுத்த மேட்டர் ப்ளே பண்ணு. எல்லா மாடுகளுக்கும் கால்ல இருந்தும் வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வந்து செத்து போச்சுங்கம்மா. அதிகாரி கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்து யாரும் கண்டுக்கல. ஏஜ்1 விதைகள்ல ஹைட்ரஜன் சயனைட் கலந்திருக்கு. இது NGOs ரிசர்ச். ஹைட்ரஜன் சயனைடா? திஸ் இஸ் தி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல சொல்றது ஏஜ்1 விதைகள் பல பேர் சாகிறதுக்கு காரணமா இல்ல, நிறைய உண்மைகள் வெளியே வர வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு. ஐ ஹேவ் கிரேட் நியூஸ் ஃபார் யூ. கோவா? ஆர் யூ ஷூர்? தேங்க் யூ. ஓகே பை. Guess what? கௌதம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கோவால இருக்கான். அழகான பீச், ராக் ஸ்டார். எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஸ்பீட் போர்ட்ல வந்தேன். இங்க இருக்கேன் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க பேட் லக் சார். மீடியா எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவோம். இங்க எதுக்கு வந்த? 10 நிமிஷம் தான், ஒரு ஸ்மால் இன்டர்வியூ. உங்களுக்கு பிரைவசி என்னன்னு தெரியாதா? எங்க போனாலும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? பிரைவசின்னு நான் நினைச்சு உங்க விஜுவல டிவில காமிக்காம இருந்திருந்தா இன்னேரம் இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஜெயில சப்பாத்தி சுட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் கெட் ஆஃப் ஃப்ரம் ஹியர். எனக்கு பிரைவசி கார்த்தம் என்னன்னு தெரியும், அதனால நான் போறேன். ஆனா உங்களுக்கு நன்றி கடன் கார்த்தம் தெரிஞ்சா எனக்கு இன்டர்வியூ கொடுங்க. 5:30 ஈவினிங் பீட்டர் ஷாக்ல வெயிட் பண்ணுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுங்க. கோவாலே நார் அடிச்சிருவேன். ஹாய் சார். மறுபடியும் எதுக்கு வந்த? ஒரு தடவை சொன்ன புரியாதா? எதுக்கு வந்து டார்ச்சர் பண்ற? மறுபடியும் வந்திருக்கேனா?
நான் இப்போதானே வந்தேன். நான் சமீரா சார், ஐ நியூஸ். உங்க ஃபுட்டேஜ் டிவில டெலிகாஸ்ட் பண்ணது, நீங்க கூட கேமராவை தட்டி விட்டீங்களே, ஞாபகம் இல்லையா? சார், கொஞ்சம் முன்னாடி வந்தியே, இன்டர்வியூ வேணும் கேட்டல. அப்படினா நான் வரா மாதிரி நீங்க கனவு கண்டிருக்கீங்க. ஆக்சுவலி சாதாரண ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை தான் கனவு காணுவாங்க. உங்களை மாதிரி சூப்பர் ஸ்டார் என்ன கனவு கண்டிருக்கீங்கன்னா ஃபுட்டே நடி அந்த மேட்ரை என்னோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ நெட்ஒர்க் இல்லை. உங்ககிட்ட வைஃபை இருக்கும்ல, கோடு என்ன? வாவ், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி தான் வாழறீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு சார். என்ன வேணும் உனக்கு? என்ன சார் நீங்கள் இன்டர்வியூ விடுங்க, அதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. கனவுல என்னாச்சு? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்க என்னெல்லாம் பதில் சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நான் தப்பா எதுவும் கேள்வி கேட்கலையே. ஈவினிங் 5:30 பீட்டில்ஸ்க்கு வரலன்னா என்ன கோவாலியே நார அடிச்சிருவேன். அப்படியே சொன்ன, கண்டிப்பா சொல்லிருப்பா, அது என் கேரக்டர் சார். ஓகே, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஒன்னு செய்யலாமா? நீங்க கண்ட அந்த கனவை நினைவாக்கலாமா? ஈவினிங் 5:30 பீட்டர் ஷாக்கு வந்துருங்க, பட் நாட் ஃபார் இன்டர்வியூ, ஒரு சின்ன ட்ரீட் உங்களுக்கு. உங்களை தேடி கோவா வந்ததுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும். ப்ளீஸ் 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 சார், உங்க கூட ஒரே ஒரு காஃபி சார். ப்ளீஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு காஃபி. ராக்ஸ்டார், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டார் ஏசி வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. ஈவினிங் 5:30. சார், மெக்சிகன், இட்டாலியன், ஜெர்மன், அமெரிக்கன் சார், கொக்கைன், ஆஷஸ், வீட் சார், கியூபன், அங்கேரியன், நைஜீரியன் சார், ஈஜிப்ட், அரேபியா, ஓ இந்தியன், கோவா மே இந்தியன், ஜாய சார். ஹாய் சார், நீங்க வந்துட்டீங்களா? ஐ கான்ட் பிலீவ் திஸ், நீங்க வருவீங்கன்னு நினைக்கவே இல்ல. ஆக்சுவலா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதிகமா டைம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். காஃபி சொல்லு. குட் ஐடியா, காஃபி சாப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்டர்வியூ எதுக்கு? ட்ரீட் தான சொன்னேன். யா, ஜெனரலா இன்டர்வியூவே எல்லாரும் ட்ரீட் தான் சொல்வாங்க. என்ன கேம் ஆடுறியா? இன்டர்வியூ நான் வர மாட்டேன்னு ட்ரீட்னு போய் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரீட்டா? 5:30 பீட்டில்ஸ் இன்டர்வியூ கொடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ட்ரீட்னா ட்ரீட் கூப்பிட்டேன்னு சொல்லு, இன்டர்வியூனா இன்டர்வியூ கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன முட்டாளாக்காத, சீப் மீடியா ட்ரிக்ஸ். இங்க பாருங்க மிஸ்டர் கௌதம், இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்கள் கூட காஃபி சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஆனால் வி ஆர் ஜேர்னலிஸ்ட், வி கம் ஃபார் இன்டர்வியூஸ், நாட் காஃபீஸ். ஸோ தேங்க்யூ. நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களா? என்னால் நம்பவே முடியல. ஹலோ, நீங்கள் ராக் ஸ்டார், எப்படிலாம் வரக்கூடாது. லேட்டா வந்து பந்தா பண்ணதா? அது கிரேஸ், ஐம் சோ எக்ஸைட்டட். வாட் ஹேப்பன், என்ன அப்படி பாக்குறீங்க? திரும்பவும் அந்த இன்டர்வியூ பண்றவா வந்துட்டானா? உங்களை இரிட்டேட் பண்ணானா? ஏவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா, சே. எங்கவ என் கையில மட்டும் மாட்டினா கொண்டுடுவாங்கள. சார், காஃபி சொல்லு. ஓ யா, காஃபி சாப்பிட்டுட்டு உங்களோட கனவை நினைவாக்க போறேன். ஐ ஃபீல் லைக் அன் ஏஞ்சல். காஃபி, காஃபி. ஆக்சுவலாக இங்கே காஃபி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சரக்கு அடிக்கலாமான்னு எப்படி கேட்கறது, அதான் காஃபி குடிக்கலாமான்னு கேட்டேன். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் நிஜம்தான், நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சும்மா நச்சுன்னு தொட்டிங்க. ஐ ஃபீல் லைக் அன் ஏஞ்சல். டு காஃபி ப்ளீஸ். What the hell? Sali Kutte, are you blind? Bloody idiot!
தூக்கிட்டு போனா கண்ணு மட்டும் தெரியாம வண்டி ஓட்டறான் இடியட். Oh my god, my coffee is gone. வேணும் இன்னொரு காபி. எப்படி இருக்கு என்னோட டபுள் ஆக்டிங்? சமயம் பண்ணிருக்கனா? ஜர்னலிஸ்ட் ஜீனியஸா இருந்தது. ஆனா ஏஞ்சல் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். அதெல்லாம் ஓகே தான் மச்சி. ஆனா ராக் ஸ்டார் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே விழுந்திருப்பேன். என்ன பார்த்துட்டு இருக்க? ஏஞ்சல் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்சா? பையன் டிஆர்பி ஏத்துறதுக்கு என்னடா வேலை பண்ணிருக்கான் பாத்தியா? நல்ல வேலை வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருந்தியே. எதுக்கு பார்த்தா? இப்ப ஏறிச்ச டிஆர்பி? ஸ்டூப்பிட். அடுத்த கௌதம் ப்ரோக்ராம் என்ன? பாக்கத மாதிரி போறீங்க? தனியா திருவிழா பாக்குறதுக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலல? நான் தான் ஏஞ்சல் சார், நம்பிக்கை வரலையா? என்ன இந்த இன்டர்வியூ கர்ல்னு நினைச்சிட்டீங்கல? நேத்து காபி மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஏஞ்சல் போய் காபி வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த ஏஞ்சல்ஸ் பத்தி என்ஜாய் பண்ணுங்க. சார் சார், உன்னை கேட்க மறந்துட்டேன். நான் கோவா வந்தது காபி குடிக்கிறதுக்கு இல்ல. பின்ன எதுக்காக வந்திருப்பேன்? How to say Mokarta? How to say Mokarta? How to say Mokarta? How to say Mokarta? அப்படினா கொங்கணி மொழியில ஐ லவ் யூ அர்த்தம். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க என்ன புடிச்சிட்டீங்கனா நோ ன அர்த்தம். انا புடிக்கலனா எஸ் ன அர்த்தம். புடிச்சாலும் புடிக்கலனாலும் இந்த ஏஞ்சல் உங்களை விட போறது இல்ல. என்ன சார், குப்பை தொட்டில டியூன் ஏதா தேடுறீங்களா? அவ இருக்குறது நிஜம். அவ இங்க தான் இருக்கா. யாரு? அங்க ஊர்ல ஒருத்தர கொல்ல பண்ணீங்களே அவரா? பாட்டி உங்க தேடி கோவாக்கு வந்துட்டாரா? இந்த கேன தூக்கி போட்டு தான் வந்தான். இது ஒண்ணு போதும், அவன் உண்மை நிரூபி. எக்ஸ்கியூஸ் மீ. இது கூட உண்மைதான். இது கோவா சார். இந்த மாதிரி கேன்ஸ் ரொம்ப காமன். கேன் காமனா இருக்கலாம், ஆனா அவன் போய் இல்ல சார். அவன் முகம் மங்கோலியன். நான் சொன்ன மாதிரி போனிடெயில் போட்டிருக்கான். நான் அன்னைக்கு பார்க்கும்போது அதே ஸ்டைல தான் இருந்தா. அது அவன் ஸ்டைல் இல்ல, மங்கோலியன் காஸ்டியூம். ரஷ்யன் மாஃபியா சார். அவனை தேடி நான் வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த கோவால தேடினாலே மாட்டுவான். ஓ, இல்லாத ஆளை தேடி ஏன் சார் பொலம்பிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு இன்டர்வியூ தரீங்களா? ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு இன்டர்வியூ? ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட் இன்டர்வியூ? ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட். Baby!
ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டுமானு கேட்டா கொன்னுடுவீங்களா? சாரி. நானா சும்மா காலாயிக்கலாம்னு ரிப்பீட் பண்ண. இவ்வளவு நேரம் போதும் இருக்கும். அச்சவனே கவுந்துறாங்க சார். போதை தெளியணும்னா ஒரு நாளாதான் சுனாமி வந்தா கூட நாய் விட்டேகா.
சாரி சார், அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஓகே, எங்க போயிடுவாங்க? மேக்ஸிமம் 10 தீவிரார்க்கு. கோ. யாட்டுக்கு தீ வச்சிட்டாங்க. அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணாங்க. போட்ல தப்பிச்சு வந்தோம். அதுவும் ஃபயர் ஆனதுனால ரோப்ப கட் பண்ண வேண்டியிருந்தது. ஓகே. யாட்க்கு தீ வச்சவங்கள பார்த்தவங்க யாரு? நான்தா. சேஸ் பண்ணவங்கள பார்த்தவங்க யாரு? நானேதா. ரோப்ப கட் பண்ணவங்க யாரு? நீதா. அங்க நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். யாட்க்கு யாரோ தீ வச்சிட்டதா நீ கற்பனை பண்ணிக்கிட்டு உடனே இன்னும் ஒரு கைத்துல கட்டி போட்ல தூக்கி போட்டுட்டு வந்தேன். அந்த போட்டை சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னது உன்னோட கற்பனை தான். கடைசியில அந்த போட்டு தீ பிடிச்சதா நினைச்சுக்கிட்டு ரோப்ப கட் பண்ணிட்டேன். மிஸ்டர் கௌதம், யாரோ அட்டாக் பண்ணதுனால நாம இங்க வரல. உங்களோட கற்பனைனால தான் வந்திருக்கோம். நான் சொல்றது உண்மை. நீங்க சொல்றது உண்மை இல்ல, இந்த நானும் உண்மை இல்ல. சமீரா. சமீரான்னு ஒருத்தங்க இல்ல, நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். ஹலோ! ஹெல்ப்! ஹலோ! ஹெல்ப்! ஹெல்ப்! ஹலோ! ஸ்டாப் தி போட்! ஹெல்ப் ப்ளீஸ்! என்ன தெரியாத எங்க போனாலும் டிஸ்டர்ப் பண்ணவில்ல. திரும்பவும் அந்த இன்டர்வியூ பண்ண வந்துட்டாளா? உங்களை இரிட்டேட் பண்ணலா? நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், இல்ல நான் கற்பனை நினைச்சு விட்டுட்டியா? நீ நிஜம் தெரியுது, ஆனா அந்த இன்டர்வியூ பண்ண உண்மையா இல்லையான்னு தெரியலையே. அதுக்கு இப்ப என்ன பண்றது? நான் உன்னை இன்டர்வியூ பண்றேன். அப்படியா? ஓகே ஓகே. ராக் ஸ்டார் ஜர்னலிஸ்ட் இன்டர்வியூ பண்றான். அமேசிங். டிஆர்பி எகிற போது. கம் ஆன், ஐ அம் ரெடி. உன் பேர் என்ன? உனக்கு தான் தெரியும் இல்ல? இது இன்டர்வியூ. ஓ, சமீரா. என்ன பண்ற? ஐ அம் எ ஜர்னலிஸ்ட். நீ கவர் பண்ண பெஸ்ட் நியூஸ்? பெஸ்ட் நியூஸ்? நீங்க பண்ண கொலை கவர். சாரி, அந்த மேட்டர் கவர் பண்ணது. அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தது. என் பேர் நாரிடுச்சு. சரி, கௌதம் கேட்டவனா? இல்ல, பாவான கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் என்னெல்லாம் கற்பனை பண்றாரு? நிறைய கற்பனை பண்ணிக்கிறாரு. இன்டர்வியூ சமீரா கூட கற்பனை தான். அப்ப அந்த பொண்ணு உண்மை இல்லையா? இல்ல, போய் தான். இந்த கேமராக்கு அறிவே இல்ல, அந்த இன்டர்வியூ பொண்ணு உண்மைன்னு சொல்லுது. இதை டெலிகாஸ்ட் பண்ண உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? என் வாழ்க்கைக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் வந்த முத பொண்ணு நீ தான். நீ என்ன காதலிக்கிறேன்னு நினச்சேன், அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். என் கடந்த காலம் உண்மைதான், அதை யாராலையும் அழிக்க முடியாது. என்னை புரிஞ்சுக்க நீ ஒருத்தியாவது இருக்கேன்னு நினச்சேன், நீயும் ஏமாத்திட்ட. உண்மையிலேயே நீ பொய்யா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப தோணுது.
கௌதம், உனக்கு ஒரு கடந்த காலம் இருக்குன்னு முதல்ல நம்பினது நான் தான். அது உண்மையான தெரிஞ்சுக்க பல பேரை சந்திச்சது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் தான் கௌதம் இங்க சேர்த்து விட்டாரு. எனக்கும் அவங்கள யாருன்னு தெரியாது. திடீர்னு அந்த பையன் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தான். தன்னோட பெற்றோரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். என்கொயரி பண்ணதுல அப்படி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அநாத ஆசிரமத்திலேயே அவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சேன்னு தெரியுமா? காரணம் என்னன்னா, அவருக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்கிறதா முழுமையா நம்புறேன். அந்த மூணு பேரையும் அவர் கொண்டுட்டதா அவரே நம்பினாதான் இந்த விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவரால் வெளியில வர முடியும். இதை தவிர வேற வழியே இல்ல. நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர்? அட்ஜலி, ஒருவேளை வேற யாராவது இந்த கொலைய பண்ணதா நாம ஒரு சீனை கிரியேட் பண்ணா இவரை குணப்படுத்தலாம். பட் தட் இஸ் இம்பாசிபிள். நோ டாக்டர், இட்ஸ் பாசிபிள். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். நமக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மையா இருந்திருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன். ஆனா இப்போ என் காதல் தோல்வி அடிச்சு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இட்ஸ் a recorded failure love story. Sorry. சமீரா, இது உண்மையா? ஐயோ, பிளட் வருது. சொல்லு, இது உண்மையா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இரு. அப்படினா அட்டாக் நடந்தது நிஜம்? கௌதம், நான் சொல்றத கேளு. கடந்த காலன் உனக்கு இல்ல கௌதம். நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்க. நீ இத நம்பற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நானும் அதே தான் சொல்றேன். அவங்க அட்டாக் பண்ண வந்தது என்ன இல்ல உன்ன சொல்ல. அவங்க முயற்சி பண்றது உன்ன கொல்லதான். ஓ, இந்த தடவை இப்படி கற்பனை பண்ண ஆரம்பிச்சியா? ஜீப் ஆக்சிடென்ட், போட் ஆக்சிடென்ட், யாட் அட்டாக், இது எல்லாமே நீ இருக்கும் போதான் நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவை நான் இல்ல, நீ தான் சமீர். அவங்க இதுக்கு என்ன கொலை பாக்கணும்? நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த எதிரிகளும் இல்ல. என்ன கொல்லு நினைச்சிருந்தா அவங்க அங்கேயே கொண்டு இருக்கலாம். இப்படி அடிச்சு போட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க உன்னை தேடி வருவாங்க சமீரா. நீங்க இருக்கிறது சேஃப் இல்லவா? யூ நோ வாட், உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. நீ என்ன காதலிச்சிருந்தா நான் சொன்னதை நீ நம்பியிருப்ப. ஐ லவ் யூ. நீ எனக்கு வேணும் சமீரா. இது உண்மை. இப்ப நம்புறியா? நம்புறேன் கௌதம். ஐ லவ் யூ டூ. டூ மினிட்ஸா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்.
சாகியே வலிக்குது விழியே. சமீரா, நாங்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்தோம். கௌதம் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா கொடுத்துட்டோம். அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது. உன்னை அட்டாக் பண்ண வந்தவங்க நினைச்சேன். சாரி சமீரா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. சமீரா, நான் தான் சாரின்னு சொல்றேன். ஹாப்பி பர்த்டே சமீரா. ப்ளீஸ் கௌதம், என்ன விட்டுடு. ये मुन्ना ये पराद पो நீ சொன்னது கரெக்ட் தான் சமீரா. யாரும் உன்னை அட்டாக் பண்ண வரல. எல்லாமே என்னோட கற்பனை தான் சமீரா. நான் மாறிடுறேன் சமீரா. சமீரா, எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீ மறந்தா என்ன, மறக்கலன்னா எனக்கு என்ன, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சமீரா, ஐ லவ் யூ. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் கற்பனைன்னு சொல்லுவியே சமீரா. நான் உன்னை நம்ப மாட்டேன் கௌதம், நீ மாறவே மாட்டேன். ஆல் ரைட் சமீரா, என்ன சொன்னா நீ என்ன நம்புவே? இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? ஃபைன், உனக்கு கடந்த காலம் இல்ல, உனக்கு அப்பா அம்மா இல்ல, அது எல்லாமே உன்னோட கற்பனை தான். இதை நீ ஒத்துக்கறியா? ஒத்துக்கிறேன் சமீரா. எனக்கு பாஸ்ட் இல்ல, எனக்கு அம்மா அப்பா இல்ல. இப்ப கூட இந்த கற்பனையில இருந்த நவளியில வரலனா எப்பவுமே வர முடியாது. அப்பா அம்மா மேல இருக்கிற பாசத்தினால அவங்களை யாரோ கொண்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன் மேல இருக்கிற காதல்னால உன்னை யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாம் கற்பனை தான். எல்லாம் நான் கிரியேட் பண்ணத்தான். இப்ப கூட உன்னை யாரோ கொல்ல முயற்சி பண்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். ஆனா அவங்கள நான் எதுவும் செய்ய போறது இல்ல. சொன்னால நான் மாறிட்டேன்.
அவனுக்கு பின்னால நாலு பேர் நிக்கறாங்க சமீரா. உன்னை கொன்னுடுவாங்கனு பயமா இருந்தாலும் கோபப்படாம நிக்கறேன். நான் மாறிட்டேன். அடிக்கிற மாதிரி தெரியுது சமீரா. நான் திருப்பி அடிக்கலையே. சமீரா வேதுக்கு கொல்ல முயற்சி பண்றீங்க? எதுக்கு அவள கொல்ல வந்தீங்க சொல்லு? சொல்றா, உங்களை அனுப்புனது யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? அவனை விட்டுடு. இவங்களை அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியும். என்னம்மா, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்ன? யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க சார். கௌதம் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். Are you sure? Yes sir. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரபணு விதைகள் விக்கிற ஏஜிமன் கம்பெனிஸ் மேல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உண்மைதான் நிரூபிக்க நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்ல? ஆக்சுவலா அந்த விதைகள்ல ஹைட்ரஜன் சயனைடு இருக்கிறதா என் ஃப்ரெண்ட் ப்ரூவ் பண்ணாரு. அவர் கோவா பேஸ் என்ஜிஓல ஆக்டிவ் மெம்பர். ரீசெண்டா நான் கோவா போயிருந்தப்போ அவருக்கு கால் பண்ண, ஆனா அவர் போன் எடுக்கல. அப்புறம் தான் அவர் ஒரு போட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா தெரிஞ்சது. ஆக்சிடென்ட்க்கு முந்தின நாள் அவர் என் கூட போன்ல பேசினாரு. ஏஜோ உன்னோட சீஃப் தன்னை கூப்பிட்டதாவும் இதை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னதாவும் சொன்னார்.
அவர் ஏஜவனோட சீஃபா பார்க்க போன விஷயம் எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். அவர் எனக்கு ஃபோன் பண்ண மறுநாளே இறந்துட்டாருன்னதும் எனக்கு டவுட் வந்து ஏஜவன் சீஃபை பத்தி நான் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா அதுக்கு மறுநாள்ல இருந்தே அவங்க என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அது ஆக்சிடென்டா இருக்காது சார். இட் வாஸ் ப்ரீ பிளான் மர்டர். இப்போ இந்த உண்மையை நான் வெளியில சொல்லிடுவேன்னு பயந்து அவங்க என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணி இருக்காங்க. அவனோட பேர் ஆண்டோனியோ ரோசாரியோஸ். இவன் தான் சார் அது. கூட யாராவது வந்திருக்காங்களாமா? என் கூட கௌதம் வந்திருக்காரு சார். லாபில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லல சார். சேனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்றேன். அதனால இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு கேஸோட ஆளுங்க தான் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லிருக்கேன். வேண்டாம் சமீரா, கௌதம் கிட்ட இல்ல, இத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? The very same person. Antonio Rosarios. ஒரு காலத்துல கோவால மிகப்பெரிய டான், இப்போ ஏஜி ஒன் இந்தியாவோட சீஃப், சீட் மாஃபியா கிங். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தான். அர்மானி சூட், ரேபன் கிளாசஸ், போனிடே, முகத்துல ஒரு தழும்பு. மறுபடியும் வந்துட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்தாயிடும் அவன் பயப்படுறான். இதை வெளியே லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எனக்கு 50 கோடி ரூபாயும் உனக்கு உன் உயிரையும் தரன்றான். முடியாதுன்னா? நீயும் இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன். ஷாக் ஆயிட்டல? எப்ப பார்த்தாலும் என் கற்பனையில நீ மட்டுமே துப்பாக்கி எண்ணிட்டு ரொம்ப போரா இருந்தது. சின்ன சேஞ்ச். எப்படி இருக்க? உக்கார். வாண்டிக்கு இது போதும். உக்கார். கற்பனை, இது கற்பனைன்னு எனக்கு தெரியும். சமீரா ஏற்கனவே சொல்லியிருக்கா, என் கடந்த காலங்கிறது ஒரு கற்பனை. கடந்த காலமே இல்லைன்னா நீ இல்லைன்னு அர்த்தம். இனி நான் தான் பேசுவேன். ஆனா உங்க கூட எல்லாம் பேசுறது சமீராக்கு இஷ்டம் இல்லடா. நான் மாறிட்டேன்னு இப்பதான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். நான் முழுசா மாறிட்டேன்னு அவன் நம்பணும்னு வை. உன்னை மறுபடியும் நான் பார்க்க கூடாது. அதுக்கு உன்னை கொன்னும். டாக்டர் இந்த டேப்லெட் எது கொடுத்துருக்காரு தெரியுமா? நீ என் முன்னால வராம இருக்கிறதுக்கு. ஆனா உன் மூஞ்சி என்ன பார்த்துட்டே இருக்கணும். ஆனா நீ வராம இருந்தனு வச்சுக்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்டா. நீ இருந்தா தான் என் அம்மா அப்பா வருவாங்க. எனக்கு கடந்த காலம் இருக்கும். நீ இல்லைன்னா நான் ஒரு அனாதை. பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கடா போற? பேசாம ஒன்று பண்றியா? செத்து போயிட. நான் ஏன் உன்னை கொல்ல ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அப்போ இந்த கதையை நீ கேட்டுதான் இருந்த. 20 வருஷத்துக்கு முன்னால கோவாக்கு போனேன்னா நான் என் அம்மா அப்பாவோட பஸ்ல டிராவல் பண்றேன். அப்ப ரெண்டு பேரும் பஸ்ல ஏறினாங்களாம். அதுல ஒருத்த நீ. என் அம்மா அப்பாவை கொண்டுட்டீங்களா? நான் அங்க இருந்து ஓடிட்டேனா? அப்ப இருந்தே நீங்க என்ன கொல்ல முயற்சி பண்றீங்களா? ஆனா நீங்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நான் உங்களை கொண்டுறேனா? இதுதான் ஃபிளாஷ்பேக். ரிவெஞ்ச் ஸ்டோரி நல்லா இருக்கா? இந்த ஆக்ஷன் பிளாக்கே வேண்டான்னு டாக்டர் கொடுத்த இந்த டேப்லெட்டை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நீ மொத்தமாக மறைஞ்சிருவே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வாயில் போடுறதுக்கு பதிலாக இதால் நெத்தியில் போட்டேன்னு வச்சுக்க, ரிவெஞ்ச் ஸ்டோரியில் நல்ல கமர்ஷியல் எண்டிங் இருக்கும். என்ன சொல்ற? நீ ஏன்டா இவ்வளோ நடிக்கிற? இப்போ நான் உன கொன்னாலும் அடுத்த தடவை கற்பனையில் வந்து எனக்கு தொல்லை கொடுக்க தான் போகிறேன். உன் கடைசியா சேன ஏதா சொல்லணும்னு தோணுதா? பரவாயில்ல, தைரியமா சொல்லு, நானே பர்மிஷன் கொடுக்குறேன். சொல்லு. சொல்ற?
இந்த கர்மத்தை நான் சொல்லி எவனும் நம்பல, நீ சொன்னா மட்டும் நம்பிடுவாங்களா? என்னாச்சு? ஏதோ சவுண்ட் கேட்டது. கொன்னுட்டு, அந்த போனிடெயில் காரனை கொன்னுட்டு. இனிமே அவன் தோல்ல இருக்காது. சவுண்ட் இவளுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? இது உண்மையா சமீரா? இங்க இருக்கானா சமீரா? இங்க இருக்கானா சமீரா? இங்க இருக்கானா? சொல்லு செத்து போயிட்டா சமீரா. நான் இவனால்தான் இத்தனை வருஷம் பண்ண போய் திங்க அலையறதுக்கு இவன் தான் காரணம் சமீரா. வாழ்க்கையாய் செல்போனை ஜூம் பண்ணு, ஸ்கிரீனை ஜூம் பண்ணு. மேபி எக்ஸ்போஷர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஜூம் பண்ணு? நெக்ஸ்ட் 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 அந்த போன் எடுறா. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யாரு? அது ஏதான் நானும் கேக்குறேன். நான் யாரு? அம்மா அப்பா யாரு? எதுக்கு போனீங்க? மற்ற ரெண்டு பேருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அந்த மூணாவது ஆள் யாரு? நான் சொல்றத கேளு. என்ன இதுக்காக கொல்ல பாத்தீங்க?
என்ன எதுக்காக கொல்ல பாத்தீங்க சார்? உங்களை கொல்ல வந்திருந்தோம்னா உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். சொல்றத கேளுங்க, ஆயுதம் இல்லாமலா உங்களை கொல்ல வந்திருப்போம்? நீங்க தான் எங்களை அடிச்சீங்களே தவிர நாங்க எதுவும் செய்யல. ஆமா கௌதம், உங்ககிட்ட பேசல, இவங்களை நான் தான் அமிச்சேன். இவங்க ரவுடிங்க இல்லை, என் கம்பெனியில் வேலை செய்கிற டிரைவர்ஸ் தான் இவங்க. டிவியில் நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டப்ப என்னையும் ஒரு வில்லனாக தான் பார்க்குறேன்னு தெரிஞ்சுது. அதனால தான் உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இவங்களை அமிச்சேன். சொல்லிருக்கலாங்க பாத்தியா, இந்த மாதிரி பண்ணுவேன்னு பயந்தது தான் நான் வரல. அன்னைக்கு கற்பனையில் வந்தவங்களையே அவ்வளோ பயங்கரமாக கொண்டேன். நான் நேரில் வந்திருந்தா அதே மாதிரி தானே என்னையே கொண்டு இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு டாக்ஸி டிரைவர். டிரைவர் வாங்க சார். எங்க போகணும் சார்? சீக்கிரம் பஸ் ஃபாலோ பண்ணு. எங்கிருந்து வரீங்க சார்? லண்டன். ஓ லண்டனா? லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். லண்டனில் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் நம்ம ஆளுங்க தானாமே சார். நான் கூட விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் என் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஓகே ஓகே, பார்க்கலாம். நீ பஸ்ஸை ஃபாலோ பண்ணு. சரி சார். நிறுத்துப்பா, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, நீங்கள் இல்லை சார், நீங்கள் இருங்க. நீங்கள் இறங்க வேண்டியது அடுத்த ஸ்டாப்பு. இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இறங்க இறங்க, சீக்கிரம் கெட் டவுன் கெட் டவுன். வெயிட் பண்றேன் சார், நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஒரு
உனக்கு அப்பா அம்மா இருந்தா எதுக்கு அனாதை ஆசிரமத்துல இருக்க? பை. அழாதப்பா, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. வந்ததும் உனக்கு சாக்லேட் மிட்டாய் எல்லாம் வாங்கி தருவாங்க. என்ன அழக்கூடாதுரா ராஜா, சொன்ன கேட்கணும்ல? அழக்கூடாது அழக்கூடாது, அம்மா வந்துருவாங்கப்பா. அம்மாவை கேட்டு அழுதுகிட்டு இருக்கான், அதான் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. குழந்தைங்க கிட்ட உண்மையை மறைக்காதீங்க. நீங்க சொல்ற போய் குழந்தைங்க மனசுல வளர்ந்து உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். வரமாட்டாங்க. சாகர நேரத்தில் உங்க அப்பா இத என்ன நம்பி என்கிட்ட கொடுத்தாரு. தன்னோட மகன்கிட்ட இதை பத்திரமா ஒப்படைக்கணும்னு சத்தியம் வாங்கினாரு. இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. It's just a key. இதுல எந்த க்ளூஸும் இல்ல. இது பிரிட்டிஷ் காயின், 1992 னு போட்டிருக்கு. அப்புறம் கையில இருக்கிற அந்த கியூப் சின்ன வயசுல அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதுல எந்த க்ளூவும் இருக்கும்னு எனக்கு தோணல. ஹலோ கௌதம், சொல்ல. நான் உடனே லண்டனுக்கு வரேன். மைக்கேல் யாரு? லண்டன்ல என்னோட கான்சர்ட் மேனேஜர். நான் லண்டனுக்கு போகும்போதெல்லாம் என்னோட எல்லா விஷயத்தையும் அவன் தான் பார்த்துப்பான். வாட்? உங்க அப்பா இது உனக்கு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்க நீ லண்டன் போனுமா என்ன? என் கடந்த கால சம்பந்தப்பட்ட எந்த க்ளூவியும் நான் விடுறதா இல்ல சமீரா. கேப் டிரைவர் சொன்ன மாதிரி இந்த மூணாவது ஆள் லண்டன்ல இருந்து தான் வந்தான்னா அவன் லண்டன்ல தான் இருக்கணும். நானும் கூட லண்டன் வரேன். வேண்டாம் சமீரா, நான் உன்னையே இழந்துடக்கூடாது. வெயிட் வெயிட் வெயிட், என் மேலே இருக்கிற பாசத்தால் தானே என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறேன். ஓகே, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை முத்தம் கொடுக்கட்டான். நான் ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? தேங்க்யூ. என்ன பண்ணுற சமீரா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உனக்கு நான் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம், நீ இருக்கிற மாதிரி நான் அப்படி பண்ணக்கூடாதா? கொஞ்ச நாளுக்கு நீ இல்லாம வாழணும்ல, அதான் நீ இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வாடா, நம்ம இன்னொரு தடவை கிஸ் பண்ணலாம். You're my love, you're my love, you're the one for me right now. You're my song, I will sing forever. You're my love, you're my love, you're the one for me right now. You're my heart, you're my beat forever. பண்டறி
சாரி கௌதம், ஏர்போர்ட்டுக்கு வர முடியல, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். கௌதம், ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன், அவரு எல்லாமே செய்வாரு. கௌதம், டிரைவர் பேரு குலாப் சிங். மிஸ்டர் குலாப் சிங், குட் மார்னிங் மேடம். கௌதம்காக வந்தது நானே தான் மேடம். இதுல கௌதம் பேர் தானே இருக்கணும், ஏன் உங்க பேரை எழுதிருக்கீங்க? மேடம், கௌதம் சார் ராக் ஸ்டார், அவர் யார் வேணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா மேடம், கௌதம் சாரால என்ன கண்டுபிடிக்க முடியாதுல, அதனால தான் நேம் போர்டுல என் பேரை எழுதி வச்சேன். மேடம், கௌதம் சார். கௌதம் சார், குடு ஹே பல்லே பல்லே சார், நாதா குலாப் சிங், உங்க கேப் டிரைவர். கௌதம் பாஸ், நீங்களா? ஓ மை காட், பல்லிக்கு என்னால நம்பவே முடியல. உங்க பாட்டு எனக்கு ரொம்ப உயிர் சார். உங்க ஆட்டோகிராஃப்க்காக நான் எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? அதை வாங்குறதுக்காக நான் இந்தியா கூட வந்திருக்கேன் பாஸ். நீங்க யூகேல கான்சல்ட் பண்ணீங்களே, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லா பண்ணதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி உங்களை நேர்ல பாக்கணும்ன்றதான் கனவே பாஸ். பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ், உங்க கூட நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ், டோன்ட் மைண்ட். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ். தப்பா நினைக்கலன்னா என் காரே நான் உங்களை ட்ராப் பண்றேன். வாங்க பாஸ் ப்ளீஸ், நோனு மட்டும் சொல்லிடாதீங்க பாஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ், நம்ம கிளம்பலாம் பாஸ். ப்ளீஸ் வாங்க பாஸ். லுடு, லிப்ட்ல இருக்க பேக் யாருது? சீக்கிரம் போ, நம்ம ஊர்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. ஹே, தட்ஸ் மை பேக். சிங்க் இஸ் கிங்கடா பாஸ். பாத்தீங்களா மேடம், லண்டன்ல சார்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. நல்ல வேலை பொண்ணுங்க யாரும் பார்க்கல, பார்த்திருந்தாங்க அவ்வளவுதான். பொண்ணு அடுத்த ஜென்மத்துல சார் மாதிரி பிறக்கணும், இல்ல இந்த காரை பார்த்து பிறக்கணும், அதுதான் என் ஆசை மேடம். கௌதம் சார், மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஆஃப் பண்ணி இருக்கு, காண்டாக்ட் பண்ண ஒரு வழியே இல்ல. மைக்கேலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார், நான் ஒரு கேப் டிரைவர் மட்டும்தான். அப்பப்ப எனக்கு டியூட்டி கொடுப்பார் அவ்வளவு. மைக்கேல் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஒரு பிளாட்ல தங்கி இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அப்ப மைக்கேலுக்கு இந்த அட்டாக்குக்கும் சம்பந்தம் இருக்கான்? நாம இங்க வர்ற விஷயம் மைக்கேலுக்கு மட்டும்தான் தெரியும். ஏர்போர்ட்டுக்கு அவன் வரல, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டான். மைக்கேலுக்கும் அந்த மூணாவது ஆளுக்கும் சம்மந்தம் இருக்கு. முதல்ல மைக்கேல் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியாது சார், ஆனா எங்க வருவான்னு தெரியும். நீ வாப்பா, சொல்லி தாப்பா, அதித்த விழுது அடியப்பா, நானே சாப்பிட்டப்பா, பண்ண வைப்பு நாரப்பா,
அந்த லேடி பார்பி டால் நானு. Go!
பாசத்தை விட பயத்துக்கு தான் சக்தி அதிகம். சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கு. என்னை கொல்ல வரவங்களோட முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அம்மா அப்பாவோட முகம் மறந்து போச்சு. அம்மா பாசம் எனக்கு தெரியும், ஆனா அவங்க முகம் தெரியல. அப்பாவோட அன்பு ஞாபகம் இருக்கு, ஆனா அவரை ஞாபகம் இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க முகம் என் மனசுல இல்லாம போயிடுச்சு. வெறியோட இருக்க, சின்ன வயசுல இருந்து வெறியோட இருக்க. அந்த மூணு பேரையும் எப்ப பாப்பேன், எப்ப கொல்லுவேன்னு கனவோட இருந்தேன். அது கனவாவே போயிடும் போல இருக்கு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நிஜத்துல நீங்க அவங்களை கொல்லுவீங்க. உங்க அப்பா அம்மா யாருன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கௌதம் சார், வயசான அப்பா அம்மாவை கூட பாத்துக்க கூடாதுன்னு பிளாட்ஃபார்ம்ல தவிக்க விடுற காலம் சார் இது. ஆனா முகமே ஞாபகம் இல்லாத பெத்தவங்களுக்காக நீங்க இந்த அளவுக்கு தவிக்கிறீங்களே. என் குரு மேல சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா அம்மாவை கொன்னவங்களை கண்டுபிடிப்பீங்க, அவனுங்கள உங்க கையில நீங்க கொல்லுவீங்க. இல்ல சிங், கிடைச்சத நினைச்சது எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு. எதெல்லாம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் கனவா மாறிடுச்சு. கௌதம், இறக்க போற நேரத்துல கேப் டிரைவர் கிட்ட கொடுத்த உங்ககிட்ட கொடுக்க சொன்ன இந்த கியூப்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது வெறும் கியூப் மட்டும்தான் சமீரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு, அதனால தான் கொடுத்துருப்பாரு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல. அப்போ அக்கவுண்ட் நம்பர் பத்தின ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா? அது நம்பர் பேஸ்ட் அக்கவுண்ட், பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்காது. அப்போ என்னதான் இருந்தது? அதுல ஒரு நெற்கதிர் மட்டும் தான் இருந்தது. நெற்கதிரா? ரைஸ் கிரீன். அது எதுக்கு உங்க அப்பா இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? அந்த அளவுக்கு இதுல என்ன இருக்கும்? சிங்கங்க பெட்ரோல் போட போயிருக்காரு. கண்ணு கூட கண்ணா அட்டாக் நடக்க போகுது. கண்ணு கூட
சமீரா, 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 where are you? என்னச்சு சார்? சமீரா, சமீரா காணோம் சிங்க. அம்மா, இந்த சமீரா யாரு? ஓ, அந்த பொண்ணா? எப்பவும் சமீரா சமீரான்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. நீங்க தனியா பேசிக்கிட்டு இருப்பீங்க சார். ஆனா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. Do you know his girlfriend? No sir. அவருக்கு அப்படி ஒரு girlfriendே கிடையாது சார். What? No girlfriend sir. பட் இருக்கிற மாதிரி இமேஜிங்க. What? Self talking always. Calling calling Samira. But there is no Samira sir. போய் சொல்லாத. உண்மையா? உங்களுக்கு டிசார்டர் ப்ராப்ளம் இருக்குல்ல? அதனால தான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பற மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு நீங்க ஒரு ஆள் தான் சார் வந்தீங்க. சமீரானு எனக்கு யாருமே தெரியாது. சமீரா யாரோட தெரியாதா? சமீரா யாரோட தெரியாதா? இங்க அட்டாக் நடந்துருக்கு. சமீரா அவங்க கடத்தி போயிட்டாங்க. அட்டாக் நடந்துதா? எல்லாமே நார்மலா தான இருக்கு. இங்க அட்டாக் நடந்த மாதிரி இல்லையே. என் பேர் நவீன். அவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்தியால பெரிய ராக் ஸ்டார். யுகேல இருக்க இந்தியன்ஸ் கூட இந்த விஷயம் தெரிஞ்சதுனா அவங்க மொத்தமா இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. So please let him go. He hit and damaged our vehicles. Sorry sir, there's no way we can release him. Officer, you're making a பெரிய தப்பு பண்றீங்க. அவரை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. What if உங்க போலீஸ் வண்டிக்கு பதிலா ஒரு போர்ஷ் கார் வாங்கி கொடுத்தா பிரச்சனை அதோட முடிஞ்சிடும்ல? செக்யூரிட்டி கேமரால இருக்க விஷுவல்ஸ் எல்லாம் நான் மாத்திறேன். என்ன சொல்றீங்க? என் கார் அங்க இருக்கு பாஸ், லெட்ஸ் கோ. பாஸ் கூல் பாஸ் நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. உங்க கர்ல்ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சலாம், நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க பாஸ், வண்டியில இருங்க. இல்ல கோதம், என் கூட வாங்க. எனக்கு இங்க நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. பாய் பாஸ், என் கூட வாங்க பாஸ். நான் உங்களோட பெரிய ஃபேன் பாஸ். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ். நான் தான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன். என்னால இந்த சிட்டில என்ன வேணா செய்ய முடியும். என் கூட வாங்க ப்ளீஸ் பாஸ். பாஸ் நான் சொன்னா கேளுங்க பாஸ். என் கூட வாங்க. உன் ஃபோன் கூட. யா ஷோ. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? சமீரா சேஃபா இருக்கு. சூப்பர் சேஃப். என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க? அவங்க இங்க ஜாலியா தான் இருக்காங்க சார். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? அந்த ஒருத்த வந்தானா? ஒருத்த இல்ல, ரெண்டு பேர். அப்ப சமீரா சின்ன சீன் சேஞ்ச். பாஸ் பாஸ் யாரா நீங்க? ஏன் ப்ரோக்ராம் எனக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு நான் உயிரோட வேணும். அவனுக்கு எனக்கு வேணும். டிராப் யுவர் கார். நோ. யாரா நீ? யாரா அவன அனுப்புனா? ஏய் கோதான கோதான சொல்லுங்க. கூட வந்து சொன்னா அவங்க முடியாதே. வந்து கார்ல ஏறு. அவன் யாரு? அவன் பேர் என்னன்னு கூட தெரியாதா? கோதம் கார்ல ஏறு. ஒரு நிமிஷம் மூடி நிக்கிறியா? யாரா அவன்? சொல்லு, யார் அனுப்பினது? நான் சொல்றேன் பாஸ். வேண்டாம் சொல்லாத, சொன்ன செத்துருவேன். கெட் ஆன் பாஸ். நீங்க தேடி வந்த கேள்விக்கான எல்லா விடையும் இங்க தான் இருக்கு. எங்க அம்மா அப்பாவை கொன்ன ரெண்டு பேரையும் நான் கொன்னேன். Please, 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 please
கரெக்ட்டா? எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன என்ன ஃபாலோ பண்ற? நான் ஒரு நாடகம். கௌதம் என்ன பண்ற? கௌதம் என்ன பாஸ், ஞாபகம் வருதா? நீங்க நினைவுகளை செஞ்ச ஊருக்குள்ள நிஜம் பாஸ், கொண்டுட்டீங்க பாஸ். உண்மையிலே ஒருத்தரை கொண்டுட்டீங்க. நீங்க கொண்டது யாருன்னு தெரியுமா பாஸ்? அவரே அப்பா. அப்பானா எனக்கு உயிர், அவருக்கும் அப்படிதான் பாஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், உங்க பாட்டு எனக்கு பைத்தியம். இத பாருங்க பாஸ், இங்க பாருங்க. என் அப்பாவை கொண்டு வந்து நீங்க தான் தெரிஞ்சு என் மனசுல உங்களை தூக்கி போட முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் பாஸ். உங்களுக்குள்ளதான் வந்தேன், பெத்தவங்க இல்லாத வேதனை எனக்கு தெரியும். யாரை கொல்லணும்னு நினைச்சா அவங்களை கொண்டு என் பழியை தேத்திட்டேன். என் கோபம் தேர்ந்து போச்சு. Come on, இது வாண்டா பாஸ். ஆனா கொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, மைக்கேலை எதுக்கு கொன்ன? மைக்கேல் யார் பாஸ்? கொன்னது நீ இல்லைன்னா வேற யாரு? நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்? அப்போ பேங்க்கு நீ வரல அப்படின்னா அந்த பாக்ஸ் உனக்கு வேண்டாம். உங்க அப்பாவை நான் தான் கொண்டேன் உனக்கு யார் சொன்னது? அன்னைக்கு உங்களோட ஷோ நடந்துச்சுல, அங்க எங்க அப்பாவோட ஓட்டு ஒருத்தர் பார்த்தாரு. நீங்க எப்பவுமே என் பாஸ் தான். நீங்க இன்னைக்கு அப்பாவை ஃபாலோ பண்ணும்போது அவரும் கூட தான் இருந்தாரு. இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் அப்பாவை கொண்டீங்கன்னு அவரு தான் என்கிட்ட சொன்னாரு. அவங்களை எதுக்கு கொண்ட? உங்க அப்பாவை கொண்டது நான் இல்ல, உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சார், கௌதம்க்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு.
கோல்டன் ரைஸ் இவங்கிட்ட இருக்கு, இவன் கடந்த காலம் என்கிட்ட இருக்கு. We need each other. உங்க அப்பாவும் நானும் ஒரே கம்பெனியில சயின்டிஸ்டா வேலை செஞ்சோம். ஆனா அதை விட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் ஏழை விவசாயிங்க, அவங்க வறுமை அதை போக்குறது எப்படின்னு மண்டையை உடைச்சிட்டு இருப்பான். அதே நேரத்துல நான் கோல்டன் ரைஸ் உருவாக்கணும்னு மாடர்ன் டெக்னிக்ஸோட இந்த சிண்டோ ஒன் ஹைபிரிட் சீட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க அப்ப அதையே பாரம்பரிய முறையில உருவாக்கலாம்னு சேர்த்துலயே கழட்டு விவசாயிகளோட மூழ்கி கடந்தான். பட் டு மை ஷாக், ஒரு நாள் உங்க அப்ப ஒரு புது ரைஸ் வெரைட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு என் லேபுக்கு வந்தான். அது அதுதான் கோல்டன் ரைஸ். கோடி கோடியா செலவழிச்சு உலகத்திலேயே பெஸ்ட் சயின்டிஸ்ட வச்சு ரிசர்ச் பண்ணியும் என்னால கண்டுபிடிக்க முடியாத கோல்டன் ரைஸ் உங்க அப்பா பாரம்பரிய முறையிலேயே கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஃபார்முலாவை என் கம்பெனி கொடுத்துறான்னு கேட்டேன். முடியாது, இது ஏழை விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்க போறேன்னு சொன்னா. பப்ளிக்கா டிக்ளேர் பண்றதுக்காக கோவா இன்டர்நேஷனல் ரைஸ் கன்வென்ஷனுக்கு அவன் போயிருந்தான். உங்க அப்பனை கொலை பண்ணிட்டா கோல்டன் ரைஸ் எனதாயிடும் நினைச்சேன். ஆண்டனி உதவியோட உங்க அம்மா அப்பாவை நான் தான் கொலை செஞ்சேன். ஆனா அவன் சீட்ஸ் எங்கேயோ மறைச்சிட்டு அதோட சீக்ரெட் கூட ரூபிக்ஸ் கியூப்ல ஒளிச்சு வச்சுட்டான்னு அந்த டாக்ஸி டிரைவர் மூலமா தெரிய வந்தது. உங்க அப்பா அந்த பவுச்ச உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னதால அந்த கோட் உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தான் நாங்க உன்னை தேடி ஆர்ஃபனேஜுக்கு வந்தோம். பட் யூ வேர் டூ கிளவர், அதுக்குள்ள நீ அங்கிருந்து தப்பிச்சு போயிட்ட. எனிவே, 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா எங்கிட்ட இருந்து மறைச்சதை இப்ப நீ எனக்காக கொண்டு வந்திருக்க. மைக்கேல கொல்ல வந்தவன் என்ன கொல்லாதப்பவே டவுட் வந்துச்சு. என்ன தேடிக்கிட்டு இருக்கிறவன் எங்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறான்னு புரிஞ்சது. அதுக்கப்புறம் க்ளூ கிடைச்சி பேங்க்குக்கு போனேன். பேங்க்ல எங்க அப்பா மறைச்சு வச்சிருந்த பாக்ஸ் கிடைச்சது. பண நெருக்கதிர் பாக்ஸ்ல இல்ல. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். பாக்ஸ்ல இருந்து சீட் எப்படி மாயமா போகும்? நெருக்கதிர் அதுல தான் இருக்கு. நீ சொன்ன கதையில கூட எங்க அப்பாவை பத்தின டீடைல்ஸ் இருக்கணும்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்க அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு ஆவலா இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவோட பேரு ரகுராம். இது ஒரிஜினல் கோல்டன் ரைஸ் இல்ல. எங்க அப்பா பேரு ரகுராமன் இல்ல. இல்லன்னு எதை வச்சு சொல்றேன்? உங்க அம்மா அப்பாவை பத்தி உண்மையை நான் சொல்லாத வரைக்கும் நீ நிச்சயமா என்னை கொல்ல மாட்டேன். அப்ப இந்த ஃபைலும் உண்மை இல்ல. உங்க அம்மா அப்பா பத்தி நான் எல்லாத்தையும் சொல்றேன். I tell all the truth about your parents, but where is the golden rice? Where is it? எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. நான் அதை கொடுத்தாலும் என் அம்மா அப்பாவை பத்தி நீ சொல்ல போறது இல்லை. அவங்கள பத்தி நீ சொல்ற வரைக்கும் நானும் இதை தரப்போறதில்லை. உனக்கு எனக்கும் தெரிஞ்ச இன்னொரு உண்மை என்னன்னா, நான் அதை கொடுத்த அடுத்த நிமிஷமே நீ என்னை கொன்னுடுவ. நீ உண்மையை சொன்ன உடனே நானும் உன்னை கொன்னுடுவ. இது முடிவில்லாத ஆரம்பம். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அதை நானே செய்யறேன். எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். அப்படின்னா உன்னை கொல்ல. உங்க அம்மா அப்பா பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். என்ன கொன்னுட்டா உங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கனவு நிறைவேறாம போயிடும். கொல்லலன்னா எங்க அப்பாவோட கனவு நடக்காம போயிடும். இத்தனை நாள் என் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என் லட்சியமா இருந்தது. ஆனா இப்ப என் அப்பா கனவு நிறைவேறதான் கரெக்ட்னு தோணுது. No, 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 no. I'll tell you the truth. உங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி.
பர்பிள் சிட்ஸ் சயின்டிஸ்ட். ரவீந்திரன், உங்க அப்பா பேர் ரவீந்திரன், நேஷனல் சிட்ஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா. நீ எவ்வளவு கதை சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா நீ சொல்ற எல்லா கதையிலையும் எங்க அப்பா அம்மா இருக்காங்க. எல்லா கதையிலையும் நீ அவங்கள கொல்லுவ. இதை முடிக்க ஒரு வழிதான் இருக்கு. நான் உன்னை நீ என்ன கொல்ல மாட்டேன். என்ன கொல்லணும்னா இங்க 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 இல்ல, இங்க இங்க சுடுவேன். இங்க நீ என்ன கொல்ல மாட்டேன். உனக்கு உங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ என்ன கொல்ல மாட்டேன். உன்னை கொல்றது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லடா. நிறைய தடவை கொண்டு இருக்கேன். நீ செத்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா சாவு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது. கரெக்டா? நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் உன்னை கொல்ல மாட்டேன். டே, எனக்கு எங்கள் அப்பா அம்மா வேணும்ண்ட. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. என் அம்மா அப்பாவுக்கு நான் உயிர் தெரியுமா? அவ்வளோ பாசமா இருப்பாங்க. திடீர்னு அம்மா அப்பா இல்லைன்னாங்க. எல்லாம் கற்பனைனாங்க. அழுது இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. சரிடா, அவங்க யாருன்னு சொல்ல வேண்டாம். எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாரு, என்ன மாதிரியே இருப்பார்ல சொல்றா. நீ தான் பார்த்துருக்கல, ஏதாவது ஒன்று சொல்றா. I will tell you every damn thing. But where is golden eyes? Where is it? கடைசி வரைக்கும் நீங்க உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிக்காம ஊருக்கு போறீங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். Thank you.
We are civilized, we are modernized, we are globalized. நாகரிகத்தோட மிகப்பெரிய தோல்வியே ஜனங்க பசி கொடுமையால செத்து போறதா. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அழியாம விளையிற நெற்பயிரை கண்டுபிடிச்சாரு. அது மக்களை போய் சேரணும்னு உயிரையும் தியாகம் பண்ணாரு. ஆனா அவர் லட்சியம் நிறைவேறிடுச்சு. இது கோல்டன் ரைஸ், இரண்டாவது பசுமை புரட்சி. இனி எந்த உயிரும் பசியால போகாது. இதுதான் அவரோட கனவா இருந்தது. His name is Chandrasekhar. He is my father.